வாழ்வில் ஒருமுறைதான் பார்க்க முடியும் என சில நிகழ்வுகள் எப்போதாவது நடப்பது உண்டு அதுபோல நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடத்தப்பட்டதுதான் தாமிரபரணி மகா புஷ்கரம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி துவங்கி இருபத்து மூன்றாம் தேதி வரை பன்னிரண்டு நாட்கள் நூற்று நாற்பத்து மூன்று படித்துறைகளில் பூஜைகளும் தொழுகைகளும் பிரார்த்தனைகளும் என மதங்கள் வேதமின்றி அனைவரும் தங்களை வாழ வைத்த ஜீவநதிக்கு நன்றி சொல்லும் நிகழ்வாக மிகவும் விமர்சையாக நடந்தது புஷ்கரம் விழா சனி ஞாயிறு மற்றும் சரஸ்வதி பூஜை என விடுமுறைகள் தொடர்ந்து வந்ததால் அதிகமாக மக்கள் நெல்லை நோக்கி படையெடுக்க தொடங்கினர் நெல்லையை பூர்வீகமாக கொண்டு தற்போது வேறு பகுதிகளில் வாழும் மக்களும் இந்த நிகழ்வை தனது குடும்ப நிகழ்வு போல கருதி கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல லட்சம் மக்களும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அதிக மக்கள் வரவால் உள்ளூர் வியாபாரிகள் ஆட்டோ வேன் ஓட்டுநர்கள் லாட்ஜ்கள் ஹோட்டல்கள் என பன்னிரண்டு நாட்களும் வியாபாரம் பல அதிகரித்தது நெல்லைக்குச் சென்று அல்வா இல்லாமல் வந்தா எப்படி இருட்டுக்கடை அல்வா வாங்க பல மணி நேரம் மக்கள் வரிசையில் காத்திருந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது இதுவரை சிலரின் கவனிப்பில் மட்டும் இருந்து வந்த தாமிரபரணி புஷ்கரம் விழாவால் பலரின் கவனத்தை ஈர்த்தது தூய்மை குறைபாடு குறைவான வசதிகள் என பலரும் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்க நெல்லையின் தேவையை இப்போது தமிழகம் அறிந்துள்ளது இதுபோல விழாக்கள் மட்டுமே நம்மிடையே அவ்வப்போது நதியின் மீதான மதிப்பை உயர்த்தி அதன் முக்கியத்துவத்தை சிந்திக்கச் செய்கிறது தீர்த்தவாரி பெரும் விழாவின் நிறைவிழா தாமிரபரணி தீர்த்த கட்டங்களில் இருபத்து மூன்றாம் தேதி நடக்கிறது கொடி இறக்கத்துடன் பூஜைகள் பூர்ணாகுதி தீபாராதனையுடன் நிறைவடைகிறது தாமிரபரணியின் இந்த நிகழ்வை தவறவிட்டவர்கள் கவலை கொள்ள வேண்டும் நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகள் மட்டும் காத்திருங்கள் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டில் மீண்டும் தாமிரபரணி புஷ்கரம் விழா கொண்டாடப்படும்